வணக்க மக்களே நான் தான் தவங்க கருத்துக்குமார் ஃப்ரம் டான் டோஃபிக் வெயிட்டி நம்ம எல்லாருக்கும் அமெரிக்கா எவ்வளோ வெயிட்டான நாடுன்னு தெரியும் அல்குய்தா தாலிபன் மாதிரியான இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்டையை எப்படி கதற விட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெரரிஸ்ட்டே அடிக்கிற அளவுக்கு அமெரிக்கா கிட்ட ஆர்மி பவர் இருக்கலாம் அதுக்காகலாம் வியட்நாம் அடிக்க முடியாது வியட்நாம் ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்து எப்படி நிறைய டெவலப்ட் கண்ட்ரிஸ்க்கு எதிராக சண்டை போட்டு விடுதலை பெற்றாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பது ஏடியிலருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் சைனா வியட்நாமை ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு நடுவில் என்னதான் வியட்நம் ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் அடிக்கடி இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வியட்நம்மை கைப்பற்ற வராங்க நெப்போலியன் இந்த தேர்டுன்ற ஃப்ரான்ஸ் ராஜா வியட்நம்மை கைப்பற்றுறாரு செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஜப்பான் வியட்நம் வராங்க அப்போது பிரான்ஸும் நம்மளை அடக்க பார்க்குது ஜப்பானும் நம்மளை அடக்க பார்க்குதுன்னு ஹோச்சி நின்ற ஒரு கம்யூனிஸ்ட் வியட்மின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாரு அமெரிக்கா ஜப்பானை தோக்கடிக்கணும்னு வியட்மின்னுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த ஆர்கனைசேஷனும் ஜப்பானை பற்றி நிறைய தகவல்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்துச்சு ஜப்பான் வேர்ல்ட் வார் டூவில் தோத்ததுக்கப்புறம் அவங்க ட்ரூப்ஸை ரிட்ரீவ் பண்ணிக்கிறாங்க அப்பாடி இனிமேல் எவன் தொலையும் இல்லைன்னு நினச்சா பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ்னு சொல்லி ஃப்ரான்ஸ் இவங்களை ஓவர் டேக் பண்ணுறாங்க சரி அமெரிக்கா கிட்டே ஹெல்ப் கேட்போன்னு அப்போது அமெரிக்கன் ப்ரெசிடண்ட்டான ட்ரூமேன் கிட்ட லெட்டர் போடுறாரு ஹோச்சி மின் ஆனால் அமெரிக்கா ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா ஒரு கேபிட்டலிஸ்டிக் நாடு அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம் பரவக்கூடாது ப்ளஸ் ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்கிறோன்னு ஃப்ரான்ஸ் கூட சண்டை போடுறாங்க ஃப்ரான்ஸ் அச்சு ஓட விடுறாங்க ஜெனிவா கான்ஃபரன்ஸில் வியட்நம்மை நார்த் வியட்நம் சவுத் வியட்நம்னு பிரிக்கிறாங்க நார்த் வியட்நம் ஹோச்சிமின் தலைமையில் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு ஆனால் சவுத் வியட்நாம் எம்ப்ரர் பாவோதாய் தலைமையில் இருந்துச்சு இந்த நேரத்தில் அமெரிக்காக்கும் சோவியட் யூனியனுக்கும் கோல்டு வார் போயிட்டு இருந்துச்சு அமெரிக்கா ஒன்று பண்ணால் சோவியட் யூனியன் அதுக்கு எதிராக பண்ணிச்சு இவங்க மூணு கால் அனுப்பலான்னு யோசிச்சா அமெரிக்கா மூணு கால் அனுப்பிட்டு ஃபோட்டோ அனுப்புவாங்க இந்த மாதிரி ரெண்டு நாடும் அவங்க வெயிட்டை மாற்றி மாற்றி இருந்தாங்க நார்த் வியட்நாம் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறதுனால சோவியட் யூனியனும் சைனாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே நேரத்தில் சவுத் வியட்நாமுக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா தாய்லாண்டு சில நாடெல்லாம் சப்போர்ட் பண்ணிச்சு நார்த் வியட்நாமில் நல்லா கம்யூனிஸ்ட் ஆட்சி போயிட்டு இருந்துச்சு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணார் ஹோச்சி மீன் இதை பார்த்து சவுத்தில் இருக்கிற சில மக்கள் நார்த் சைடுக்கு அவங்க ஆதரவை தெரிவிக்கிறாங்க நார்த்து கூட சவுத்து ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு வார் போயிட்டு இருந்துச்சு அமெரிக்காவோட ஹெல்ப் வச்சு சவுத் வியட்நாமில் இருக்கிற நார்த்துக்கு சப்போர்ட் பண்ணுற கம்யூனிஸ்ட்டை தேடி பிடிச்சாங்க மொத்தம் ஒரு லட்சம் பேரை டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க சவுத்தில் இருந்த மக்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க இதுக்கு நடுவில் அமெரிக்கா எப்படி ஜப்பானை நியூக்ளியர் வார்ஃபேர்ல தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லான பயோகெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட நிலத்தை அழித்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்போது அமெரிக்காவோட போட்டை நார்த் வியட்நாம் தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்கா நேரடியாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆப்ரேஷன் ரோலிங் தண்டர்னு ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்து செகண்ட் வேர்ல்டு வாரில் மிஞ்சி போன குண்டு எல்லாத்தையும் நார்த் வியட்நாமில் போட ஆரம்பித்தாங்க வியட்நாம் யூஸ் பண்ண மெயினான வார் ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று தான் கொடியில் வார் பேசிக்காக சொன்னால் மறைமுகமாகவும் திடீர்னு தாக்குறது தான் கொரிலா வாஃபர் அது அமெரிக்கா யூஸ் பண்ண ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி தான் கோஸ் ஸ்டேப் டென் வியட்நாம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இறந்து போன மக்கள் அவங்க நாட்டில் புதைக்கப்படலைன்னா ஆவியாக சுற்றுவாங்கன்னு இதை பயன்படுத்தி அமெரிக்கா ஆவி சத்தம் போடுற மாதிரி டேப்பில் போட்டு நார்த் வியட்நாம் சோல்ஜர்ஸ்க்கு பயம் காமிச்சாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அப்போது யூஎஸ் சோல்ஜர்ஸ் சவுத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை கொல்கிறாங்க குழந்தைங்களை கூட கொள்றாங்க அப்பாவி பெண்களை ரேப் பண்ணுறாங்க இதெல்லாம் மெயிலை மேசக்கர்னு பின்னாடி அழைக்கப்படுது இந்த விஷயம் பப்ளிக்கு தெரிய வருது அமெரிக்காவில் இருக்கிற மக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு நீங்கள் அங்கே போய் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணுறீங்க ஹார்ம்ஃபுல்லான பயோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சோல்ஜர்ஸுக்கும் தான் பாதிப்பு ஏற்படுது நம்ம சைட்லேயும் சோல்ஜர்ஸ் இறந்து போகிறாங்க சோல்ஜர்ஸை ரிட்ரீவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவும் எப்போயிலிருந்தோ வார் முடிய போகுது வார் முடிய போகுதுன்னு கதை கொடுத்துட்ருந்தாங்க சரி ட்ரூப்ஸை வெள்ளம் எடுக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சவுத்தில் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க இவ்வளோ வருஷமாக அமெரிக்காவே பிடுங்க முடியாததை சவுத் வியட்னமாக பிடுங்க போகுது எப்படி அமெரிக்கா கிளம்புனதுக்கப்புறம் தாலிபன்ஸ் ஆப்கானிஸ்தான் ஆக்யூபை பண்ணாங்களோ அதே மாதிரி நார்த் வியட்நாம் சவுத் வியட்னம் ஆக்யூபை பண்ணாங்க அப்புறமா சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம்னு ஒரு புது கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணாங்க அமெரிக்கான்ற சூப்பர் பவர் கண்ட்ரியில் எவ்வளவோ பிரசிடென்ட்ஸ் மாறி வந்தாங்க ஆனால் அவங்களால வியட்நம்மை தோக்கடிக்கவே முடியல இதுதான் அமெரிக்கா இராணுவத்தோட பெரிய தோல்வின்னு சொல்லலாம் மேலோட்டமாக பார்த்தா இது வியட்னமுக்கும் அமெரிக்காக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான் ஆனால் உண்மையை சொன்னால் இது கேபிட்டலிசத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் நடக்கிற சண்டை தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டான் டாபிக் வைட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்